بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ترمى ذكركم مريادكم ريا الله من نلدي أرجله بري أرجله سعود أرجله. إن رأينا إسلام نهي شويم إن رأي تلايب تيري سيء بتركله. الله رب العالمين تنادي ترمري نوديا أيمبتي موندرا بدي وصلتين نارپتي ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் 43வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது وَأَنَّهُ هُوَ أَلْحَكَ وَأَبْكَى. இந்த மனித குலம் மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு அருளை ஞாமத்துகளை மனிதர்களுக்கு செய்திருக்கிற இறைவன் அதை பல்வேறு இடங்களில் சொல்லிக்காட்டிவிட்டு ஒரு இடத்திலே சொல்லுகிற பொழுது நான் தான் இந்த மனிதனை சிரிக்க வைத்திருக்கிறேன், அழகும் வைத்திருக்கிறேன். அழுகையும் சிரிப்பும் நான் தான் தர்றேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் செஞ்ச அருள்ல ஒன்னா சொல்லி காட்டுறான். உண்மையிலே நாம சிந்திச்சு பார்க்கிற பொழுது சிரிப்பு எவ்வளவு நகைச்சுவை மகிழ்ச்சிகரமான நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதை நகைச்சுவையை விரும்பக்கூடியவர்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு அருகாமையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும், சாதாரணமா இருக்கும். ஆனா கொஞ்சம் ரசிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா அதை பார்த்துட்டு சிரிப்பாங்க. சில பேர் அப்படியே பிடிச்சு வச்சு புளியாட்ட உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஜோக் எடுத்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய நகைச்சுவைக்குரிய காரியம் நடந்திருந்தாலும் சரிதான், அது நான் சிரிப்பேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வைராக்கியத்தோடு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா உண்மையிலே நாம மனம் விட்டு சிரித்தால் அதுக்கு மருத்துவ ரீதியாகவே பல நன்மைகளை சொல்லி தர்றாங்க. மனம் விட்டு சிரிக்கிற பொழுது கவலைகள் மறக்கிறது, ஏற்கனவே இருந்த மனதில் இருந்த அழுத்தம் குறைகிறது, பிளட் பிரஷர் இறங்குது. மருத்துவ ரீதியாக சொல்லி காட்டுறாங்க. நல்ல தாகத்தா சிரிச்சு பாருங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறக்கம் குறைஞ்சு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து இந்த நகைச்சுவை பற்றி சொல்லுகிற பொழுது அதை பற்றி தெளிவான விளக்கங்கள், அற்புதமான இலக்கணங்கள், தெளிவான வரையறைகள், எல்லை கோடுகள் என்று சொல்லி நகைச்சுவையை பற்றி ஒரு பெரிய பிஹெச்டியை பண்ணி முடிச்சிருக்கலாம். குரானை ஹதீஸையும் பார்த்தோம்னா அவ்வளவு செய்திகளை இஸ்லாம் சொல்லித்தரும், எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல. இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு துறையையும் எந்த ஒரு செய்தியையும் தொட்டு செல்லாமல் இஸ்லாம் நம்மளை வந்து அப்படியே வழிகேற்ற விட்டுட்டு போகல. எல்லா விஷயத்திற்கும் தெளிவான வழிகாட்டுகள் இருப்பது போன்று இதற்கும் அழகான வழிகாட்டுகளை தருகிறது. நகைச்சுவை உணர்வை இஸ்லாம் ஆமோதிக்கிறது. சில மக்களிடத்தில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கு. நம்ம மக்களிடத்திலேயே சில கிராமப்புறங்களில் போய் பாத்தீங்கன்னா பயானு இஸ்லாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சிரிக்கவே கூடாதுன்னு வெளிக்கட்டாயமா உட்கார்ந்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பயபக்தியா இருக்கும். அதுவும் குறிப்பா பெண்கள் இடத்துல பார்க்கலாம். சில கிராமத்து பெண்கள் இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுலாம் மேட்டர் கிடையாது, அதற்கு பயான் பண்றாரு. தலையில முக்காடு போட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்துடணும். அது நேரத்தில் அந்த சிரிக்கிறது இருக்கிறதுல என்னமோ அல்லாவுக்கு எதிர்ப்பா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாம் சில மக்களுக்கு இருக்கு. ஒரு அஜருக்கு அப்படிதான் ஒரு ஊர்ல போய் பயான் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஒரு நகைச்சுவை பேச்சாளர், ரொம்ப சிலையடை வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்ணுவார். அதை கேட்கும் போதே ரசிக்கணும் போல தோணும். பொதுவாகவே நகைச்சுவையில பல வெரைட்டிஸ் இருக்கு. அறிஞர்கள் சொல்லக்கூடிய நகைச்சுவை ரொம்ப அழகா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன செய்தியை சொல்லுவாங்க, அதை சிரிக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலான அப்படியே முகத்தை பூக்க செய்கிற விதத்துல அமைஞ்சிருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சகாபாக்களுக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. யாரை சொல்றா எப்படி முடியும், டெய்லி தர்மம் செய்யறது எங்க கையில எங்க வைக்கிறது, நாங்களே சோத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயம் அப்படித்தானே இருந்துச்சு. ரொம்ப பெரிய சிக்கல்ல, ஏழ்மையில வறுமையில நபிகளாயத்தை பற்றி சொல்லுகிறவர்கள் கூட அவங்களுடைய மனைவியார ஆயுஷாளர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களின் மீது ஒரு மாத காலம் கடந்து செல்லும், எங்களின் வீட்டில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்காது. ஒரு பேரை போகும் அடுக்கு எரியவே இல்லை, ரெண்டு பேரை போகும் அடுக்கு எரியவே இல்லை, மூன்று பேர் மூன்று மாதங்கள் கடந்து போகும் அடுக்கு எரிக்கப்படவில்லை. அப்ப எவ்வளவு பாருங்க, அடுக்கு எரிக்கலன்னா வேற எதையோ வச்சு எரிச்சுக்கிட்டாங்க அர்த்தம் இல்லை. அடுக்கு எரிக்கிறதுக்கான சாமானும் இல்லை, கோதுமை இல்லை. இருந்தா தான் கல்ல கொண்டு போட்டு அடுப்பு பத்த வச்சு ரொட்டி சுட்டு சாப்பிட முடியும். பருப்பு எதுவும் இல்லை, சாம்பார் சாலாம் காய்ச்சறதுக்கு இறைச்சி ஒண்ணும் இல்லை. ஒன்னும் இல்லாத காரணத்தினால பசியோடும் பட்டினியோடும் நாங்கள் மூன்று மாத காலம் அடுத்தரிக்காம எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்கிறோம். அப்ப கேட்கிற அந்த மனிதர் கேட்கிறாரு, ஆயிஷா அவங்க இடத்துல
மூணு மாசம் சமைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தியா? கேள்வி நியாயமான கேள்வி. மூணு மாசம் சாப்பிடாமலே மனுஷன் வாழ முடியுமா? அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, இரண்டு கருப்புகள். இரண்டு கருப்புல அரபியில பேருக்கு மரத்துக்கும் தண்ணிக்கும் ஒரு சொல்லுவாங்க. பேருக்கு மரத்துக்கு ரெண்டு எடுத்து அதில் போடுவோம், ஒரு மணி நேரம் தண்ணி அள்ளி குடிப்போம், முடிஞ்சு போச்சு இவர்களுடைய ஒரு நேரம் உணவு. இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையை ஓட்டி போட்டிருந்தோம். இந்த அளவுக்கு வறுமை போட்டிருக்கு கீழே இருந்த சமுதாயம். ஒரே ஒரு நபி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுநிசி நேரம் இருட்டு நேரம் இரவுல இரவு நேரத்தில் அப்படி வெளியில் வர்றாங்க வீட்டை விட்டு. தோழர் நடந்து கொண்டிருக்கிறார்கள், திடீர்னு உணர்வுகளாகவும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அபூபக்கர் தெருவில் சுத்தரை பார்த்துட்டு அவங்க கேட்கிறாங்க, என்ன அபூபக்கர் என்ன ரோட்டில் சுத்திட்டு இருக்கிறீங்களா, என்ன செய்தி? இல்லப்பா ரொம்ப பசியா இருக்குது, பசியா இருக்குது. இவ்வளவு பெருமை பாருங்க. உண்மையிலே நாம அல்லாஹ் ரொம்ப நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான். செலவாளர் செலவுடைய சமுதாயத்து மக்கள் ஈமான்ல அவ்வளவு பலமாகவும் உறுதியாகவும் இருந்ததற்கு இதுவெல்லாம் ஒரு காரணமே இந்த எண்ணத்தோடுகள். அவ்வளவு வறுமை இல்லை, சாப்பாடு தூக்கம் வரல, பசி. அதனால நான் ரோட்டில் இன்னைக்கு யாரோ எப்படி நடந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சமுதாயத்துல யாராவது ஒருத்தர் ஒரு அடிமத்தை பிச்சைக்காரன் எடுத்துக்குவோம், ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சோமாலியா போய் பார்த்தா கூட சோத்துக்கு வழி இல்ல, பசிக்குது, அதனால நான் சாப்பிடாம தூக்க வராம ரோட்ல அலையறேன் சொல்ல மாட்டான். ஒரு ரெண்டு நேரமாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். இரண்டு நேர உணவாவது ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பசியோட நபிகள் நாயகத்தின் தோழர் அபூபக்கர் வெளியில வருகிறார். உடனே ஒவ்வொரு சொல்றாங்க, இப்ப ராமலா இருந்த விஷயம் ஒருத்தர் பசியா இருந்துச்சுங்கிறார், அப்படியே சாப்பிடுறேன் வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போகும் கூட்டு போவோம். உமர் என்ன சொன்னாரு, நீங்க பசியோட இருந்திருக்கீங்க, நானும் அதே காரணத்துக்கு தான் எங்க வீட்டுக்கு அவங்களை கூட்டு போக முடியாது. நம்ம வீட்டுல இதே வழிதான், நானும் பட்டினியாட்டா வந்திருக்கிறேன். ரெண்டு பேர் நபிகள் நாயகத்துடைய மிக நெருக்கமான தோழர்களில் ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் தெரியல வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க என்ன அறிவிச்சு நேரத்தில் இவங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவரை போய் கூப்பிட்டு கேட்டா நீங்க என்ன சுத்திரிய, அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு கேட்கிறாங்க, நீங்க எதுக்குமா வந்தீங்க, ஏன் ராத்திரியில சுத்துறீங்க? ரசூலுல்லாஹ் ரொம்ப பசியா இருந்தது, தூக்க வரல, அதனால வெளியே வந்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவரது கரத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நானும் அதற்காகத்தான் வெளியே வந்திருக்கிறேன். அது எதுக்கு இப்படி சொல்றாங்க? இப்ப ரசூலுல்லாஹ் நானும் பசிக்காதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சஹாபாக்கள் நம்பாமல போயிருவாங்க. நம்பத்தான் செய்வாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் மீது ஆணையா அது அது அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு சில ஆர்வம் சொல்றாங்க, அது சும்மா எல்லாரும் அப்படித்தான்ப்பா. என்ன நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை வந்து சொல்லுவாரு, சொன்ன உடனே குடும்பத்துக்கு கொண்டாடி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி வரல, விவாகரத்து பண்ணிட வேண்டியதுதான், ஒழுங்கா சோறாக்க மாட்டேங்கிறா, ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுல முடி கிடக்குது, கல் கிடக்குது, சரியா சோத்தா அரைச்சி போட மாட்டேங்கிறா. வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அம்மையில சொல்லுவோம், இப்ப வீட்டுக்கு வீடு வாசப்படுறா, எல்லா வீட்லயும் இதே நடந்ததான், உன் வீட்டுல மட்டுமா போக முடியுமோ? நம்ம உண்டாச்சி நல்லா இருந்தா கூட அப்படித்தான் சொல்லுவோம், ஏன் ஒரு ஆறுதல் தாண்டி சொல்லுவோம். அது மாதிரி சொல்லிட கூடாது, அப்படி அவங்க நினைச்சிட கூடாது. அதற்காக நவீன சொல்றாங்க, எனது உயிர் எவ்வளவு கருத்தில் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நானும் பசி வருகிறான் என்று. நாம இங்க நைட்ல சுட்டுவோம், நல்ல துண்டு புட்டு செமிக்காம திட்டுமுட்டு அடிக்கிறது, ஒரு சோடா வாங்கி அடிச்சுட்டு வந்து படுக்க, இதுக்குதான் நம்ம சுத்துவோம். இந்த அளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சமுதாயத்து அவர்களிடமிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய எத்தனையோ செய்திகள், அந்த வறுமைகளையும் அந்த ஏழ்மைகளையும் அவங்க தங்களுடைய அந்த வாழ்க்கையை ரசனைக்குரியதாக மாற்றிக்கொண்டதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணமாகும். நகைச்சுவை உணர்வு அவர்களிடத்தில் இருந்தது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்மால் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் ஒரு அஜத்து போய் பேசுறாரு. ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நல்ல ஃபர்ஸ்ட் போன உடனே நகைச்சுவை ஆரம்பிப்பார், எடுத்து எடுத்து ஆரம்பிச்சாரு. ஒரு ஜோக்க போட்டுட்டு மக்களை அப்படி கலகலப்பாக்கி விட்டுட்டு கவனத்து பூர ஈர்த்துள்ளாடுற மாதிரி ஆரம்பிச்சாரு. அவரும் பேசி ஜோக் அடிச்ச உடனே அப்படியே எல்லாம் உட்கார்ந்துருக்க பொம்பளை அவங்க எல்லாம் சிரிப்பு. சிரிச்ச உடனே ஒரு பெரிய அம்மா ஒரு மூதாட்டி ஒருத்தர் நினைச்சாங்க, டக்கு வந்துச்சு நின்றுட்டு அப்படி கண்டு எடுத்த முகத்தோட என்ன ஒரே இருப்பு வந்து கிடக்குது. அஜித்து பேசிட்டு இருக்காங்க, தமிழ் கிடையாது அந்த ஆள் அறந்து போயிட்டார். என்ன அப்படிலாம் வழங்கி வச்சிருக்கிறாங்க. சில பேரு வார்த்தை பேசலாம், இப்படி உட்கார்ந்துட்டு கண்ணை பிடிச்சுக்கிட்டு அப்படி கேட்கணும், விளக்கண்ணை ஊற்றிட்டு கேட்கணும் அப்படின்னு அது மாதிரி இருக்கணும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கும் நகைச்சுவைக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்றெல்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த அளவிற்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திடத்துல போய் நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவங்க இயல்பா கேட்கிறாங்க, அது எப்படி டெய்லி தர்மம் செய்ய முடியும், நாங்களும் எந்த லெவல்ல இருக்கிறோம், சோத்து கோழி இல்லாம நைட்ல பசியோடு வெளியில சுத்துற அளவுக்கு கிடக்கிறோம், எங்க போய் தர்மம் செய்ய சொன்னா டெய்லி எப்படி செய்ய முடியும்? அப்புறம் சூழ்நிலை விளக்குறாங்க, காசு பணத்தை கொடுக்கறது மாத்திரம் தர்மம் இல்லையுமா, சம்பாதிச்சு சம்பாதிச்சு காசு கொடுத்தா தான் நீ தர்மம் நினைக்கிற, இருந்தா காசு கொடு இல்லையா, ஒருத்தருக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணு, தெருவில் ஒருத்தர் வாகனத்துல ஏற முடியாம இருக்கிறாரு வாகனத்தை ஓட்டி விடு சதக்கத்து நினைக்க, அது நீ செய்கிற தர்மம். தெருவில் இறங்கி செல்கிறாய், வழியில ஒரு கல்லையோ உள்ளையோ பார்க்கிறாய், பிற மக்களுக்கு இடையூறு தர்மம் என்று சொல்லி அதை அகற்றி போடுகிறாயா, அது நீ செய்கிற தர்மம். ஒரு மனிதனை எதிரே வரவேற்கிறாய், சகோதரனை தபஸ் முகஃபி வஜ்ஹி அகீக சதக்கத்தன், எதிரிலே வருகிறவர்களின் சகோதரனை பார்த்து அப்படியே சிரித்து புன்முறுவலோடு வரவேற்கிறாய், நீ செய்கிற தர்மம். அப்ப அந்த நகைச்சுவை உணர்வு புன்னகை உணர்வு அது நன்மை என்று சார் சொல்லு, சாதாரணமா அனுபவிச்சுட்டு போன சொல்லல, அப்படி இருந்த அந்த உணர்வோடு இருந்தால் ஏற்காட்டில் வரவன் அப்படி நரசிம்மராகமா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு வச்சு நிக்காதரா, வரவோடு சிரிச்சு பேசு, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நேசம் உண்டாகும். எதுக்கு இஸ்லாம் சலாத்து சொல்லி தந்துச்சு, சலாம் சொல்லி இஸ்லாம் சொல்லிருக்கல, ஏத்தாப்புல ஒரு சகோதரனை பார்த்தா அஸ்லாம் அலைக்கும் சொல்லுங்க, அதெல்லாம் எதுக்கு, அப்படி அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு. நான் உண்மையை பிரியப்படுகிறேன், உன் மீது இறைவனின் சாந்தி வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன், பதிலுக்கு அவரும் பிரார்த்திக்கிறாரு, அப்ப ரெண்டு பேருடைய உள்ளமும் இணைந்து போகிற பொழுது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனாலதான் இஸ்லாம் நகைச்சுவை உணர்வை புன்னகை உணர்வை மார்க்கத்தின் ஒரு நன்மை வருகிற ஒரு காரியமாக சதக்காவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பார்த்தா எத்தனையோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் ரொம்ப 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 ரசிச்சு, நம்ம குடும்பங்கள்லாம் இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை ஜோக்கிறதோ சிரிக்க விடாது இருக்கிற பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவனும் நம்ம உண்மை அவன் ஸ்டேட்டஸ்க்கு இறங்கி நின்றுட்டு அவங்க கூட நின்று சிச்சிட்டா இருக்கிறது அப்படியெல்லாம் வெறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு அருகாமை நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து 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 தன்னுடைய ரசனை உணர்ந்து வெளியிடுகிறார்கள். ஒரு தடவை ரமலானுடைய நோன்பு நேரம், ஒரு நபி தோழர் வர்றாரு, வந்து யாரும் சொல்லுங்க முடிஞ்சுட்டு யாரும் சொல்லலாம், முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு, என்னப்பா முடிஞ்சு போச்சு, பெரிய தப்பு பண்ணிவிட்டா அப்படிங்கிறாரு. என்ன விவரத்தில் சொல்லு, நோன்பு வச்சிருந்தேன், நோன்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது செஞ்சு விட்டேன், மனைவியோட குடும்பம் நடத்தி விட்டேன் அப்படிங்கிற, செய்யக்கூடாதுதானே, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு விடுறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அல்லாஹ் பரிகாரம் இருக்கான் தெரியாம தானே பண்ணிவிட்டேன், பரிகாரம் இருக்குது, ஒரு அடிமையை விடுதலை பண்ணி அப்படிங்கிறார். நான் இந்த அடிமையை வாங்குறது நான் இங்க 30 லட்சம் 40 லட்சம் பண்ண அதெல்லாம் பண்ண கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா முடியாதா, அப்போ ஒரு 60 நாள் தொடர்ந்தால் போல நோன்பு வச்சு கொடு, 30 நாள் நோன்பு வைக்க வேண்டிய 1 லட்சம், 30 நாள் நோன்பே தொடர்ந்து வைக்க முடியாமத்தான் இடையில சிக்கலை மாட்டிக்கிட்டு அழுகிட்டு வந்து வைக்கிறேன், நீங்க 60 நாளைக்கு தொடர்ந்து வச்சு சொல்றியோ, நடக்கிற வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க ரசூலுல்லா, முடியாது இதுவும் நமக்கு அப்படிங்கிற. அப்போ ரசூலுல்லா சொல்றாங்க 60 நாள் நோன்பு வைக்க முடியாதா, அப்ப நீ என்ன பண்ணு, ஒரு தர்மம் செய்ய அப்படிங்கிறாங்க. தர்மத்துக்கு அந்த வழி இல்ல, ஏன் தர்மத்துக்கு எங்க காசு எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒண்ணு வழி இல்ல, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கூடையில பழம் கொண்டு ஒரு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு அவரை கூப்பிடுறாங்க, எப்ப அந்த அப்படி நீ செஞ்ச தப்புக்கு வந்து தர்மம் செய்யறதுக்கு பழம் இல்ல, எனக்கு இந்த வந்திருக்க தர்ம பொருள் இதை கொண்டு போய் தர்மம் செய் அப்படின்னு கொடுத்து விடுறாங்க. அதை வாங்கிட்டு கொண்டு போய் தர்மத்தை செய்யறாங்கள, வாங்கினவர் யார சொல்லலாம், யாருக்கு தர்மம் செய்யணும், ஏழை எளியவனை பார்த்து தர்மம் செய்யப்பா, ஏழை எளியும் இந்த ரெண்டு கலவாய்க்கு மத்தியில் இந்த மதினா சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள என்ன கூட ஒரு பெரிய ஏழை வேணாலும் இருக்காடா, நீங்க பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்தோட வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு குடும்பமும் இல்லையே, நான் எந்த ஏழையை தேடி போறது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் அம்பா அன்பியாவு அன்யாபு, அவருடைய கடவாய்ப்பொருட்கள் தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் விழுந்து விழுந்து சரியான ஆளா இருக்காங்க, இப்படியாவது சுத்தி வரைச்சு செஞ்ச தப்பும் செஞ்சு விட வேண்டியது, கடைசியில் தர்மம் செய்ய சொன்னா அந்த தர்மத்தையும் சேர்த்து சுருட்டிக்கு போக வேண்டியது, சஞ்சரி கொண்டு போ கொண்டு போ அல்லாஹ் அவனுக்கு அமைச்சிருவான் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. இதுல என்ன இது பல விஷயம் இருக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள நபிகள் நாயகத்தின் நகைச்சுவை உணர்வு மாத்திரம் வெளிப்படல, இஸ்லாம் வந்து மனிதனை நகைச்சுவை உணர்வோடு வைப்பதற்குரிய சட்டத்தை தான் வழங்கியிருக்கிறது. எப்ப நகைச்சுவை சிரிப்பு வரும், எப்ப சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம இருக்குமோ அப்பதான் சிரிப்பு வரும். பயங்கரமான ஒரு சும தலையை அமைத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிரிப்பான அவனாவது சிரிப்பு மறந்தே போயிடுவான். இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற சட்டங்கள் எல்லாம் ரொம்ப லேசா யுரீதுல்லாஹு யுஃபிஃபா அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான், லா யுகல்லிமுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா,
எந்த மனிதருக்கும் அல்லாஹ் கஷ்டத்தை வழங்கவில்லை. அவருடைய சக்தியை தாண்டி அல்லாஹ் சிரமம் கொடுக்கல. ரொம்ப லேசான மார்க்கம் அத்தீன் யுஸ்ரு சொன்னாங்க. மார்க்கம் வந்து ரொம்ப 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 லேசு. கஷ்டமா இருந்தா தான் உங்களுக்கு சிரிப்பு இல்லை, எடுபட்டு போகும். இங்க பாருங்க எவ்வளவு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லணும். சொந்த சட்டத்துல அல்லாஹால செடியா நிக்க முடியும். செய்யக்கூடாது செய்யக்கூடாது, செஞ்ச தொலைச்சு விடுவேன் அப்படின்னு நிக்கலாம். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கோரும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. செல் 9500168989. மனிதனுடைய பலகத்தை பாக்குறான். சில நேரத்தில் மனுஷன் நம்ம என்னத்தான் சொன்னாலும் அவன் தன்னுடைய இயல்பை மீறி தப்பு செஞ்சான். தப்பு செஞ்சதுக்கு பிறகு தண்டனை கொடுக்கணும். ஆனாலும் கூட அவனால முடியல பொழுது ஒன்னு இல்லை விதிவிலக்கு. அடிமையை விடுதலை பண்ண முடியல அச்சரிப்போம். உனக்கு வந்து நோன் வைக்க முடியல அதையும் ஜெரிப்போம். தர்மம் முடிக்க முடியல அதையும் ஜெரிப்போம். கொடுக்குற தர்மத்தையாவது மற்றொரு ஒன்று போய் கொடுப்போம் அப்படின்னா அதுவும் முடியாது அதுவும். அந்த அளவுக்கு இஸ்லாம் ரொம்ப கீழே இறங்கி வந்து மனிதனின் உணர்வுகளோடு உறவாடுகிற மனிதனின் யதார்த்த வாழ்க்கையோடு கலந்து பேசுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குங்கிற இன்னொரு அடிஷனல் சட்டத்தையும் நம்மால விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே மாதிரி ஒரு தடவை நவீனத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகள். ஒரு தடவை உமர் ரவி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து அனுமதி கேட்கிறாங்க உள்ள வரலாமா அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அதிலும் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாச்சு. உள்ள வந்தா வந்த உடனே ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சா சஹாபாக்கள் கேட்காங்க நம்ம பிள்ளை சிரிச்சா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ரெண்டு வயசு பிள்ளை தட்டி தட்டி நடந்துகிட்டு மலரை மொழி பேசுகிற நம்மளுடைய குழந்தை சிரிக்குது, சிரிச்சா தரப்படாது கேட்கணுமா அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிடும். ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகள் சிரிக்கிற அந்த சிரிப்பிலே தங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் தான் பெருசா நினைச்சாங்க. தான் தாயை விட, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட எல்லா விஷயமும் அப்படித்தான் நினைக்கணும். ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு நினைப்பு இல்லை. தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் பெற்றெடுத்த தனது குழந்தைகளை விட அல்லாஹ்வின் தூதராகிய என்னை அதிகமாக நேசிக்காதவர்களுக்கும் முழுமையான இறை நம்பிக்கையாளராக முடியாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது சஹாபாக்களிடத்தில் இருந்துச்சு. பெற்றோரை விட ரசூலுல்லாஹ் தான் மதிச்சாங்க. பெற்றோரை விட ரசூலுடைய வாழ்க்கையை தான் மதிச்சாங்க. சாதி ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலாங்க. அவங்க உமா இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவங்க உமா வந்து சொல்றாங்க இஸ்லாத்தை விட்டுறது சரியில்லை, நமக்கு சரியான மார்க்கம் இல்ல, விட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிறாங்க. அவரை கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் பார்த்தாங்க அவங்க அம்மா, இவனை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும்னா இவன் மிரட்டான் தெரியவரும் சொல்லிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே வரல, போன பேச்சு கேட்கறத நிறுத்தல, நான் இங்க சாப்பிட மாட்டேன், செத்தே போறேன், பத்திரி கிடந்து உண்ணாவிரதத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன சொல்ல, ஒரு நாள் பார்த்தாங்க அவங்க அம்மா, இவனை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும்னா இவன் மிரட்டான் தெரியவரும் சொல்லிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே வரல, போன பேச்சு கேட்கறத நிறுத்தல, நான் இங்க சாப்பிட மாட்டேன், செத்தே போறேன், பத்திரி கிடந்து உண்ணாவிரதத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுல வரலட்சணை வாங்கணும்னு உமா சொல்றா, மகன் யாரும் கல்யாணம் பண்றதுக்கு இல்ல வேண்டாங்கிறான், நீ மட்டும் வாங்கல, இது மாதிரி கல்யாணம் முடிக்கல, அதுக்கப்புறம் உசுரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அத்தா அம்மா ஒரு டைலாக் அடிப்பாங்க. என்னத்தை செஞ்சாலும் உசுர விடமாட்டாங்க. ஆனாலும் பிள்ளைக்கு மனசு தாங்க முடிய மாட்டேன், ஐயோ அத்தா அம்மா போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இறங்கி தர வெளியில போறான். அது சாதிகளாக என்ன பண்றாங்க, அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, சரிம்மா உசுரை விட போறிய, நான் இஸ்லாத்தை விடணுன்றதுக்காண்டி உங்க உசுரிலையும் விட போறிய, ஒரு உசுறு இருக்குது இப்போ, இந்த உசுரை நீங்க நான் இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக விட்டுட்டேன். ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் 2வது உசுரை கொடுத்தான், அதையும் விட்டு
மூணு கொடுத்தான், நாலு கொடுத்தான், நாற்பது கொடுத்தான், ஐம்பது கொடுத்தான், எண்பது கொடுத்தான், தொண்ணூறு கொடுத்தான், தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்தான், நூறு உயிர் கொடுத்தான். அந்த நூறு உயிரையும் நீங்கள் நான் இஸ்லாத்தை விட வேண்டும், நபிகள் நாயகத்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் அந்த உயிரை திறந்தாலும் சரிதான், நூறு இஸ்லாத்தை விட்டாலும் நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். என்ன ரசூலுல்லாஹ் அவர்களை அப்படி மதிக்கிறேன், அவருடைய கொள்கையை அப்படி நான் நேசிக்கிறேன், அதனால அவ்வளவு உறுதியா இருந்தேன். நம்ம இடத்துல அந்த உறுதிப்பாடு இருக்குதா? ரொம்ப கம்மியா போச்சு. நம்முடைய இளைஞர்களிடத்துல பெரியவர்களிடத்துல சின்ன சின்ன காரியத்துக்கு வழங்கி கொடுத்துடுறோம், இஸ்லாத்தை விட்டு ஓடி போடுறோம். ஐம்பதாயிரம் இருபதாயிரம் வருங்கன்னு சொன்னா தடவை பாத்துக்கலாம், இஸ்லாத்தை ஓரத்துல வையி ஏத்து பயம் பண்ணணும்னா. ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுல மாத்திக்குவோம், கொள்கையை மாத்திக்கிறோம். ஆனால் சகாபாக்கள் நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேலாக பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மேலாக நேசித்த காரணத்தினால உடனே எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்தவுடன் சூழ்நிலை சிரிச்சதை பார்த்துட்டு அவங்களுக்கு தான் சந்தோஷம் தாங்க முடியல. அல்ஹக் அல்லாஹு சின்ன கையார சொல்லலாம், யார சொல்லலாம், அல்லாஹ் அவங்களை இப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கட்டும், நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மாதிரி உமர் ரவி எல்லாரும் சொல்லிவிட்டு, சரி என்ன காரியத்துக்கு சிரிக்கிறீங்க விளக்கம் கொடுங்க. ஒண்ணும் இல்லப்பா, இவ்வளவு நேரம் பொம்பளை பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ வந்தியா வெளியிருந்து உன் சத்தம் கேட்ட உடனே எல்லாம் அங்கங்க எஸ்கேப் ஆகி அங்கங்க ஒருங்கிச்சுவோம், அதை பார்த்துத்தான் என்னால சிரிப்பா சிரிப்பு அப்படிங்கிறா. ரசூலா சிரிக்கிறாங்க, உமரு டென்ஷன் ஆயிட்டேன், எப்பவுமே டென்ஷன் பார்த்துட்டாங்க, எடுத்த உடனே பக்கத்துல ரெட்டியா ரசூலா பக்கத்துல எடுத்தார். என்னமா வந்து ரசூலா யாராவது அது மனம் புண்படுற மாதிரியோ அல்லது தலைப்புறையாகவோ என்னமா ஒரு வார்த்தை வந்துருச்சு, உடனே தர்மியார சொல்றோம் அவருக்கு ஒழுக்கஹாத முனாஃபிக், என்ன முதுங்க ரசூலா இந்த முனாஃபிக்குடைய கழுத்து அடிச்சு போடுற அப்படின்னு. அவர் செயலே அப்படித்தான், எப்ப பார்த்தாலும் அப்படித்தான். இப்ப ரசூலா சிரிக்கிறாங்க, ஒவ்வொரு கம்சர் ஆயிட்டார். அது என்ன பொம்பளை, என் அல்லாவுடைய தூதரிடத்துல நீங்க காட்ட வேண்டிய மரியாதையை விட என்னிடத்துல அதிகமா காட்டுவீங்களா? யாரிடத்துல அதிக மரியாதை காட்டணும்? அல்லாவுடைய தூதரிடத்துல அதிக மரியாதையும் கண்ணியும் செலுத்த வேண்டிய நீங்க நான் வந்து பயப்படுறீங்க, அல்லாவுடைய தூதரோட அசாந்த பேசிட்டு இருக்கீங்களா? கோபத்திலும் நியாயமும் இருக்கு. அப்ப ரசூலா சொன்னாங்க, அப்பா அல்லாம் வீடு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கும், உன் கேரக்டர் அப்படி ஏதாவது ஒண்ணு சட்டு போட்டுன்னு வாழ உரிய மண்டல போட்டுரு, அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஓடிடுறாங்க. ரசூலா அப்படி இல்லையே, ரொம்ப மென்மையான கேரக்டர், ரொம்ப மக்களிடத்துல இறங்கி பழகிற கேரக்டர். உமர் ரவி கொஞ்சம் ஸ்டிப்பான கொஞ்சம் டஃப்பான கேரக்டர் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இது இவன் பொம்பளை மாத்திரம் இல்ல, நீ ஒரு பெருவழியாக நடந்து வந்தால், நீ ஒரு பெருவழியாக நடந்து வந்தால் அகில உலக மாந்திரையும் வெளியெடுப்பதற்காக பிறகு எடுத்திருக்கிற செய்தால் இன்னொரு திருவழியாக ஓடி போயிடுகிறான். அவனே பயப்படுறான், இந்த பொம்பளை பயப்படுறான், என்ன பாப்பாங்க. அப்ப ரசூலுல்லா அந்த பெண்களின் நலத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. நமக்கு அறிவான இடத்துல இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ரசனைக்குரியதாக இருந்தால் உடனே ரசிச்சிட வேண்டியதோ சிரிச்சிட வேண்டியதோ, கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, சிரிச்சீங்களா உங்களுடைய ஒண்ணு ரிலாக்ஸ் ஆகும், அப்படி ஒரு விதமான மன இருக்கம் குறையும், கவலைகள் மறையும், மன அழுத்தம் நீங்கும். அதுக்குதான் ரசூலுல்லா இதுக்கெல்லாம் பாத போட்டு கொடுக்குறாங்க, ஒரேடியா நகைச்சுவை உணர்வை நிறுத்தி விடாதீர்கள். சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதனுக்கு அவசியம், இல்லை என்று சொன்னா அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு அடிப்படையில நவீன சொல்றாங்க. சில நேரத்துல யுத்தம் வந்தது, அந்த நேரத்தில் அதை ரசிக்கிறாங்க, அது மனிதனுடைய அறியாமை பார்த்து ரசிச்சு அப்படியே சிரிக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு ஒரு காட்டரபின்னு சொல்லுவாங்கல்ல, பதுவாங்கல்ல காட்டரபி ஒருத்தர் வேற தெரியாத, அந்த அவங்களுக்கு நாகரிகமே தெரியாது, அடுத்த மக்கள்கிட்ட எப்படி பழகணும் வைக்கிற ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரியான ஒரு ஆள் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் அவர்களை போய்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு கழுத்துல துண்ட போட்டு முறிக்கிட்டான். பெரிய ஜனாதிபதி இல்ல அவன், சாதாரண ஆளு வந்து நின்று டக்குன்னு கழுத்து போட்டு கழுத்துல துண்ட போட்டு முறுக்கணும். உடனே என்ன முறுக்கிறான், என்னமோ தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, அதான் அந்த ஊர்ல எல்லாம் வசூல் பண்ணி வசூல் பண்ணி வேற ஏதோ மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்கல்ல, நானும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜக்காத்து கொடுக்க சொல்லி சொல்லுங்க, யா முஹம்மத் முர்லீமின் மாறில்லா என்று உங்களிடத்துல இருக்கிற பொருளை கொஞ்சம் கொடுக்குமாறு சொல்லுங்க அப்படின்னு. யாசம் கேட்க வந்திருக்கிற நல்ல கழுவ, யாசம் கேட்க வந்து எவ்வளவு நம்ம இடத்துல வந்து அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்க திரும்பி போட்டு மிதிக்க மாட்டோம், என்னமோ கொடுக்க வச்ச மாதிரி கேட்கிறேன், நான் சம்பாத்தியம் பண்ணல, கொடுக்க நினைச்சா கூட கொடுக்க மாட்டோம். கொடுக்கணும்ன்ற உணர்வு வந்தா கூட அவன் கேட்கிற பெரிய பார்த்த உடனே ஓடிக்கிற ஒரு கிட்டவனாலும் நிரட்டி விடுவோம். அந்த மக்களை எல்லாம் பண்படுத்த வந்தவர்கள் இல்லையா? இன்னைக்கு நாளா குழுக்கு நாமி மகத்தான நற்குணத்தின் இருக்கிறேன் என்று இறைவன் சாந்தி பகிர்கிறானே,
انما يستلو تنم وكارم الاخلاق சங்கைக்குரிய நற்குணங்கள் எல்லாம் உலகத்திற்கு பரிபூர்ணமாக கற்றுத்தருவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தியவர்கள் இல்லையா? அதனால் அண்ணன் பெருமாள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கழுத்துல முறுக்கிட்டு இருக்கிற அந்த முதுகெல்லாம் சிவந்து போகிறது. ஃபல்லஹிக்க ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள், அவருக்கு ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புங்க. கஷ்டம் அது மாதிரி நேரத்தில் அதை கூட நசரிக்குரியதாக துன்பத்தை கூட இன்பமா மாத்திர கலவை பேச்சு வருகிறது. சிரிப்பு என்பது நமக்கு வருகிற இந்த துன்பத்தை கூட இன்பமாக கஷ்டத்தை கூட லேசாக மாற்றிவிடுகிற ஒரு ரசாயன மாற்றம் எல்லாத்துக்கும் வேணும். ரசிச்சு ரசிச்சு பழகுங்க. படிக்கும் பொழுது பேசும் பொழுது கேட்கக்கூடிய நல்ல ரசனைகளை அறிஞர் பெருமக்கள் பேசுகிற சில அறிஞர்களுக்கு எல்லாம் கேட்டோம்னா சாதாரணமா பேசுவாங்க, டக்குன்னு ஒரு சிலையை வார்த்தை விடுவாங்க, ரொம்ப அற்புதமா ரசிக்கிற மாதிரி ஆயிரும். பெர்னாச்சாவை பத்தி சொல்லுவாங்க, பெண்ணாச்சா ஒரு பெரிய அறிஞர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆளு ஒல்லியா இருப்பாரு, அவரு பிரெண்ட் நல்ல குண்டா இருப்பாரு. அவர் வந்து பெண்ணாச்சா பார்த்து சொல்றாரு, எப்பா உன்னை பார்த்தாங்களா வெளியூர்ல இருந்து எல்லாம் பார்த்தாங்களா இங்கிலாந்துல இருந்து பஞ்சம் உள்ள இருக்குது இப்படி நறுங்கி மாதிரி சோமாரியாவை பாக்குறவங்களே எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. என்ன காரணம்? ரொம்ப பஞ்சம், இங்கிலாந்துல ரொம்ப பஞ்சம்னு நினைச்சுக்கிட்டு போறாம்பா அப்படின்னு அவரு கிண்டல் அடிக்கிறார் நண்பர். அப்ப இவர் பதில் சொல்றாரு, உன்னை பார்த்தா அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சுக்குவாரு. நீ தின்னுட்டதுனால எனக்கு திங்கிற கொண்டு கிடைக்கல, அந்த குண்டா இருக்கல, நான் பஞ்சவன என்ன பார்த்து தீர்மானிப்பான், உன்னை பார்த்து அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்குவாரு. அதெல்லாம் ரசிக்கிறது மாதிரியான அந்த சிலேடை சொற்கள் நயன்பட வெளிவரக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் படிக்கிற பொழுது அப்படியே மனம் விட்டு ரசிக்க பழகிட்டோம். அதே நான் சொல்லலாம் அலேசுவாங்க சொன்னாங்க மகிஷர் பெருவெளியை பத்தி சொல்லும் பொழுது நாளைக்கு நியாய தீர்ப்பு மன்றத்தில் பல்வேறு விதங்கள்ல தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் வாத பிரதிகாலங்கள். அல்லாஹ் குர்ஆன் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா நாளைக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்குங்கிறது கண்களுக்கு முன்னர் காட்சியாக விஷுவலாக அப்படியே படம் பார்க்கிற மாதிரி உங்களுக்கு நிப்பாக்குறாங்கல்ல. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மகிஷர் பெருவெளியில ஒரு மனுஷனா எல்லாம் கூப்பிடுவோம், இவனுக்கு நீங்க விசாரணைன்னு சொல்லிட்டு மலக்குமார்கள்ட்ட செக்ஷனை பிரிச்சு அனுப்புவோம், நீங்க போய் அவன்கிட்ட விசாரணை நடத்துங்க. சொல்லும் போதே சொல்லுவான எப்படி விசாரணை நடத்தணும்னா அவன் செஞ்ச குட்டி 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 பாவம் இருக்குமே, எறும்பு கடிச்சது கொசு கடிச்சது மாதிரியான சின்ன சின்ன இருக்குமே, தொழில் போய்கிட்டு இருக்கும் போது குடிக்க அவர்கிட்ட செருப்பு கிடந்துச்சு அவனைத்தான் அடிக்க முடியல, என் செருப்பெல்லாம் மிதிப்போம் அவர் மிதி மிதிச்சு சாகர கூட தள்ளிட்டு செருப்போம்ல, இது மாதிரி பொடிசு பொடிசா எங்க இருக்குன்னு தேடுங்க, இருக்கிற பொடிச பூரா அள்ளி போடுங்க அப்படின்னு நல்லா சொல்லி அனுப்பணும். அதே மாதிரி ஆளை கூப்பிட்டு ஏ நீ எனக்கு அந்த மாதிரி செஞ்சியா, அந்த ஆள் பேசிட்டு போனவனே ஒரு மாதிரி வசனம் கழிச்சியா, ஆமா அவன் சொல்லி திரும்ப இவன் பெரிய வாக்கிய வாக்கியம் வரா செம்பத்துக்கு உள்ளவர் என்ற கதையில இவன் லெவல் இருக்குது, இல்ல நமக்கு வந்து பாடம் சொன்னியா? ஆமா சொன்னேன், ஆமா சொன்னேன், ஆமா சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஊர் ஆத்தது கலக்க ஆறாம் முடிஞ்சு போச்சு, சின்ன சின்ன அல்பமேட்டர்லாம் வெளியே வருது, பெரிய பெரிய டேங்கர் வாடிதான் பின்னாடி கிடக்குது, என்ன ஆகுமோ தெரியல, முடிஞ்சுதுரா நம்ம கதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா அவனுக்கு நீங்க வணங்குங்கள், குள்ள சக்தியாச்சின் அவனுக்கு ஹசனத்தன், அவன் செஞ்ச அந்த எல்லா காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கு பூரா தீமைகளால் லிஸ்ட் போடப்படுவோம், நன்மைகள் லிஸ்ட் போடல, எல்லா தப்புக்கும் பதிலாக அதை நன்மையாக மாற்றப்படுகிறது என்று அவருக்கு சொல்லுங்கள். சொந்த உடனே அந்த மனுஷன் சொல்லுவானா இன்னி நம்பன் மாறா ஆகணும், ஐயோ இன்னும் நிறைய தப்புலாம் இருக்குது, அதையும் உனக்கு சொல்லாம விட்டுட்டீல, எவ்வளவு இருக்கும் உனக்கு அல்லா எவ்வளவு அது செஞ்சு உனக்கு தர்றான் பூச்சி கட்டாம வாங்கிட்டு ஓடுறதுல செஞ்ச தப்பையே அவனை எடுத்து விடுற அளவுக்கு அவனுடைய போச்சு இருக்குமா? இதை சொல்லிவிட்டு நவீன செலவா ஆலோசனை அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சிரிக்கிறார், உமரவர்கள் அறிவிக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, நான் எப்படி சிரிச்சாலும் இதே மாதிரி இந்த செய்தியை சொன்ன நபிகள் ஆயுள் செல்வா அலைசலம் அவர்களும் சிரித்தார்கள். அத்தா லஹிகர் சுல்லாய் செல்வா அலைசலம் அத்தா பகத் நவாஜிதுகு அவர்களுடைய கடவாய்ப்பொருட்கள் தெரிகிற அளவிற்கு சிரித்தார்கள். அதுல இன்னொரு செய்தி நான் வழங்கணும், இது மாதிரி ஒண்ணு ரெண்டு இடத்துலதான் கடவாய்ப்பொருட்கள் தெரிகிற அளவிற்கு அப்படின்னு வார்த்தை சேர்ந்து வரும். எல்லா நேரத்திலும் எப்படி சிரிச்சுட்டு இருக்க மாட்டா, நம்ம மாதிரி டிவியை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிவிட்டு அதுக்குன்னே சில பேரை ஒழுக்கிடுச்சு
உளுந்து 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 சிரிக்க வேண்டியது. அதை பார்த்துட்டு வந்து ஒரு முறை சொல்லி சொல்லி எப்பவும் பார்த்தார் 24 மணி நேரம் ஜோக்கு 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 சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போமே. இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற ஆளுநர் சொல்லலாம். ஒரே ஏரியா நகைச்சுவைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடக்கூடாது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் pj.com மற்றும் TNTJ.net இணையதளங்கள். உள்ள செத்து போய் சிரிச்சு சிரிச்சு சிரிச்சிட்டு மத்தவருடைய அந்த ஏமாறித்தனம் கோபாலித்தனத்தை பார்த்து ரசிக்க கூடியவராக இருக்கக்கூடாது. நகைச்சுவை நடைபெறுகிறது, அப்படிப்பட்ட நகைச்சுவை நிகழ்ச்சிகளை ரசிக்கலாம். ஆனால் அது பிறருடைய உள்ளத்தை புண்படுத்துகிற விதமாகவோ அவங்களுக்கு பாதிப்போ அவன் கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கிறோம். நீ டிவியில் போடக்கூடிய பெரும்பாலான நகைச்சுவை காட்சிகள் எப்படி இருக்குது, அவன் சிறப்பாக அடி வாங்கிட்டு அதை சாக்கடை விழுந்துட்டு ஐயோ விழுந்துட்டே அப்படின்னு கையை காலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் கொடுக்குறான். நாம எல்லாம் கருந்து சிரிக்கிறோம். இது நகைச்சுவை மேட்டரா? இதை நாம திரும்பி திரும்பி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய உள்ள அப்படியே மறைச்சு போகும். ஒருத்தன் கஷ்டப்பட்டான், பஸ்ல தோறான், வேகமா வந்து கொடுக்குறான், ஏத்த அப்படி பஸ் வந்து அடிபட்டுட்டான். நீங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டதை பார்த்து பார்த்து ரசித்து அதை நகைச்சுவை என்று சிரித்திருந்தால் நேச்சுரலி ஒருத்தர் அடிபடும் பொழுது நன்மை வந்தாங்க. அவன் உழுந்து ஸ்டெயின்லெஸ் எப்படி இருந்து தெரியும், பாலப்பட தோலை மிதிச்சு சொல்லு அனுபவம் அப்படின்னு மனிதநேயத்தோடு இருக்க வேண்டிய உணர்வு உள்ள மறத்து போறோம். அப்படிப்பட்ட ஜோக்கம் நாடி போயிடக்கூடாது, அப்படிப்பட்ட நகைச்சுவைகளை தேடி போயிடக்கூடாது. ரசனைக்குரிய எந்த சிக்கலும் இல்லாத, பிறருக்கு கஷ்டம் இல்லாத, பிறர் கஷ்டப்படுவதை பார்க்கிற விதமான செய்திகளை நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருக்கும் இந்த சிரமம் இல்ல, மத்தன சந்தோஷமா இருக்கிறானா அதை பார்த்து ரசிக்கணும். அப்படிப்பட்ட நகைச்சுவை தான் இஸ்லாம் வலியுறுத்து. அதே மாதிரி இன்னொரு தடவை சொன்னாங்க, ஒரு தடவை பஹ்ரைனுக்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத் பொருட்களை வசூல் பண்றதுக்காண்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. போயிட்டு ஒரு நாள் சுபுக நேரத்தில் அபு உபைதா அவங்க வந்துட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வந்த செய்தி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பகனூர்ல இருந்து ஜக்காத்து பொருட்களை எடுத்துக்கிட்டு அபுதான் வந்துட்டாங்க அப்படின்னு. சுபுகளை பார்த்தா பள்ளியாசம் நிறைஞ்சு வழியுது. பள்ளியாசம் நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சில நேரத்தில் இந்த மூலிகை வேற வீடுலாம் இருந்துச்சா, மூலிகை தேட்டில் சில நேரத்தில் இந்த டீ கொடுப்பான், மிச்சர் கொடுப்பான், ரெண்டு பூந்தி கொடுப்பான், ரெண்டு வாழைப்பழத்தை கொடுப்பான். இப்படி ஓசியில் ரெண்டு மூணு கிடைக்குதுன்னு சொன்ன உடனே அடிச்சு குடிச்சிட்டு பள்ளியாசில கூட்டம் கூடமா அந்த கிடைப்பாங்க பார்த்திருக்கியா? சீமையில இருந்து பொண்ணு வருவா, எனக்கு ஒண்ணு தம்பி கொண்டு கொடுக்கணும் வியாபாரம். அது மாதிரி ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அதுக்காக வேண்டி பிரியப்பட்டுட்டு மனுஷன் ஓடி வர பழக்கம் இருக்குது. அது மாதிரி சகாபாக்க காலத்துல என்ன நடக்குது, ஜக்காத்து பொருள் வந்துருச்சு போய் வாங்கிட்டு வந்துருவோம்ன்ற அடிப்படையில சகாபாக்கள் எல்லாம் பள்ளியாசல கூட்டம் ரசோதா தொழுது முடிச்சுட்டு திரும்புறா. என்னடா இது, என்றும் இல்லாத வண்ணம் இன்றைக்கு பள்ளி நிரம்பி வருகிறது. எந்திரிச்சு கேட்கிறா, அபுபைதா வந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சொல்லிவிட்டு சொல்றாங்க மக்களே, லல் பக்கர அஸ்ஸலாமுக்கும், உங்களை மீது நான் ஏழ்மையை பயப்படவில்லை. நீங்க சோத்துக்கு வெளியிலாம இருக்கிறீங்க, இந்த அடிப்படையிலேயே நீங்க கஷ்டப்பட்டு ஈமான விட்டு வெளியே போயிருவீங்களோ நான் நினைக்கல. ஆனால் அன் துபுச தலக்கும் துன்யாக்கமா புசித்தத்து மண்கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு இந்த உலகத்தின் செல்வமும் வாழ்வாதாரமும் எந்த அளவிற்கு செழிப்பாக வழங்கப்பட்டு அவர்களெல்லாம் வந்து செல்வ செழிப்பிலே மூழ்கி தன்னுடைய இறை நம்பிக்கையை இழந்து மார்க்கத்தை விட்டும் தூர போய்விட்டார்களோ அதுபோன்று நீங்களும் போய்விடுவீர்களோ என்று செல்வத்தை குறித்து நான் அஞ்சுகிறேன். அதை எப்படி சொல்றாங்க, அதை பார்த்துக்கிட்டு ஒரு சிரிப்பு சொல்லலாம், ஒரு நமட்டு சிரிப்பு எல்லாம் சொல்றாங்க. இலவசமாக ஒரு எலும்பு துண்டு ஒன்று வழங்கப்படுகிறது என்று இந்த ஆதமுடைய மகனுக்கு சொல்லப்பட்டால் தவழ்ந்து தவழ்ந்தாவது நடக்க முடியாதவர் கூட தவழ்ந்து தவழ்ந்தாவது இரவு நேர தொழுகையை தேடுவதற்காக பள்ளிவாசலை தேடி வந்து வருவார். நடக்குதுல இன்னைக்கு
அப்படியே ரசிச்சு சொல்லாங்க. இப்ப கேள்விட்ட பேரா இருக்காங்கப்பா, காசு கிடைக்குது, ஒரு சோறு கிடைக்குது, கறி கிடைக்குதுன்னா இப்படி வந்து உட்கார்ந்துடுறாங்களே என்பதை போன்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு அழகான போதனையை நமக்கு சொல்லி தர்றாங்க. பணத்தை நீங்க பெருசா நினைக்காதீங்க, ஏழ்மையில கூட மனுஷன் நல்லவனா இருந்திருப்பான், பணம் மனிதனை கெடுத்து விடும், ரொம்ப கவனமா இருங்க என்ற செய்தியையும் அந்த இடத்துல சூழல் சொல்றாங்க. அதே மாதிரி நாளை மறுமையில அல்லாவே சிரிக்கிற ஒரு நிகழ்ச்சி சூழல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிற நிகழ்ச்சியை பார்த்தோம், அல்லாவே சிரிப்பாங்க ஒரு கட்டத்துல. எந்த கட்டம்? எல்லா தீர்ப்பு தான் முடிஞ்சு போச்சு, சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கம் போயிட்டாங்க, நரகத்துக்கு போறவங்க நரகம் போயிட்டாங்க, நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு 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 சொர்க்கம் போக வேண்டியவங்களும் போயிட்டாங்க. கடைசியாக கடைசி மனுஷன் வெளியேறணும், லாஸ்ட் நரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய கடைசி மனிதன் எப்படி வெளியேறுவானா? எல்லாருக்கும் சொல்லுவானா, யாருலா ரொம்ப வெக்கையா இருக்கு, தாங்க முடியல நரகம், கொஞ்சம் என்னை தூக்கி அப்படியே அந்த நரகத்தினுடைய பாடல்கள் அவன் வெளியேற வேண்டியவன், அல்லாவுடைய இரக்கத்திற்கு அவன் ஆளாக வேண்டியவன். அவன் சொல்லுவானான், யாரால தாங்க முடியல இன்னைக்கு வெளியே விட்டுறேன். அப்ப அல்லாஹ் கேட்பான், சரி கேட்கிற, இறக்கமா தான் இருக்குது, பாவமா தான் இருக்குது, உன்னை தூக்கி வெளியே விட்டுற, இன்னும் வந்ததுக்கு பிறகு வேற எதுவும் கேட்க மாட்டிய. அதே எப்படி கேட்பேன், இதே பெரிய விஷயம், நரகத்துல இருந்து தூக்கி வெளியே விடுற, இதை விட பெருசு வேணுமா? நீ அவன் முதல்ல செய்ய ஒண்ணுமே கேட்க மாட்டேன், சரி வா தூக்கி மேல வெளியே வச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அரபு அரபு என்னப்பா அரபு, அந்த வெக்க ஜுவால அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது, வெப்பம் தாங்க முடியல, இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த சொர்க்கத்துக்கு வாசல்கிட்ட வச்சுக்கணும்னு வச்சுக்கேன், இவங்க ரொம்ப ஆசா உட்காந்துருவேன். இப்ப நானப்பா நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னு, இது ஒண்ணே ஒண்ணு இன்னும் ஒண்ணு கேட்க மாட்டேன், வேற எதுவும் கேட்க மாட்டியே, வேற எதுவும் கேட்க மாட்டேன், இத்தோட முடிஞ்சு போச்சு, தூக்கி கொண்டு அங்க ஒண்ணு உட்காணும். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான், திரும்ப சொல்லுவானா, அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும் அல்லாதான். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல்லாலமீன் மனிதன் செய்யக்கூடிய இந்த சின்னலைத்தனமான செயற்கையை பார்த்துவிட்டு இறைவன் ரசிக்கிறான், இறைவனே சிரிக்கிறான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சிரிக்கின்ற நகைச்சுவை நிகழ்ச்சி என்று நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹி வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், அதை தாண்டி அவங்க அடுத்த ஜோக்கு செய்திருக்கு, அவங்களும் பெரிய ஜோக்கர் தான், அப்பப்ப அடிப்பாக, ஆனா அடிக்கிற ஜோக்கம் கரெக்டா இருக்கும், ரொம்ப லட்சம் இருக்கும், சும்மா அதுதான் இந்த ஊத்துற வேலைதான் இருக்காரு, ஜோக் அடிக்கிறேன் பேர்ல இல்லா ஊத்துவோம், கப்சாவா கல கப்சாவா ஊத்தி விட்டு இருப்பான், எல்லாரும் சிரிக்கணுமா, அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அதை தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு சில நேரத்தில் பேசுறாங்க, எல்லா அந்த அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா நகைச்சுவை செய்திகளும் முழுக்க முழுக்க உண்மையாகும். அவனை சிரிக்க வைக்கணும்ன்றதாலும் பொய் சொல்லிடுகிறாங்க, பொய் சொல்லி ஏமாத்தி சிரிக்க வைக்காத, ரசூலுல்லாஹி கரெக்டும் உண்மையை தான் பேசுவாங்க, உண்மையை சொல்லியே மக்களுக்கு சிரிக்க வைக்கிறாங்க, மக்கள் வந்து அந்த சிலைகளை சொற்களை ரசிக்க வைக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், என்னை சுமந்து செல்கிற விதமாக, நான் வந்து பயணிக்கிற விதமாக எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஒட்டக குட்டி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு, ஒட்டக குட்டி தான் கொடுக்க முடியும். அப்ப அவர் ரொம்ப பரிதாபமா கேட்கிறார், மா அஸ்லாமி நாக்கா ஒட்டக குட்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒட்டக குட்டியா அது வளர்ந்து பெருசாகி அதுக்கப்புறம் நான் சவாரி செய்வேன்னு கேட்கல, இப்ப வேற எனக்கு கரண்ட் தேவைக்கு கேட்டா நீங்க 10 வருஷம் கழிச்சு 15 மாதிரி கொடுக்குறீங்கள, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, வஹல் தலிதுல் இப்ல இல்ல நூக், எந்த ஒரு ஒட்டகமும் அது தன்னுடைய குட்டியை தானே பெற்றெடுக்கிறது, நான் பெரிய ஒட்டகத்தை தான் தரப்போறேன், அந்த பெரிய ஊட்டமும் அதனுடைய தாய்க்கு குட்டி தானே, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா நேச்சுரலி சின்ன குட்டி தான் இருக்கிறீங்களையோ
அவர் ஆறு மாசம் குட்டி சொல்லல, எந்த ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாலும் பத்து வருஷம் ஒட்டகம் பத்து வயசு ஒட்டகத்தை கொடுத்தாலும் பதினஞ்சு வயசு ஒட்டகத்தை கொடுத்தாலும் அதுவும் அவருடைய தாய்க்கு குட்டி தானே, அந்த அடிப்படையில் சொல்ல கொண்டு போவோம். ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே கொண்டு நல்ல ஜோக் அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நவீன சொல்லலாம் இடத்துல ஒரு முதிய பெண்மணி ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, நீங்கள் ஜன்னா நீங்க வந்து எல்லாருக்கும் காட்டி துவா செய்யுங்க. என்ன துவானா, நான் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் கேட்கறது தானே, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதனால எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, இன்னல் ஜன்னத்துல கதுகுலா அஜூஸ், சொர்க்கத்துல அவ்வளவு மாதிரி கலவில உள்ள போக முடியாது போமா அப்படிங்கிற. அந்த அம்மா அழுகிட்டே, என்னடா இது சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்றால, நம்ம தொழுகிறது நோன்பு வைக்கிறது எல்லாம் சொர்க்கம் தானே, அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு விட்டுருக்கோம், கடைசியில் வசூல ஒரே பேரை போட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு அழுகிட்டே அந்த அம்மா போகுது. அப்ப ரசூலுல்லாஹி திரும்ப கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற ஒரு வசனத்தை சொல்லி, சூரத்துல் வாக்கியாவுல, இன்னா அன்ஷனா இன்சா ஃபஜஅல்னா ஹுன்ன அபுக்காரா உர்பன் அத்ராபா, நாளை மறுமையிலே அந்த சுவர்க்கத்திற்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் சம வயது உடையவர்களாக, அத்தனை பேரும் கன்னி பெண்களாக, முதிய பெண்ணா இருக்க மாட்டேன், கிழவி போக மாட்டேன், கிழவியாக போக மாட்டேன், நீ குமரியாக மாறி போவாய் உள்ள. எப்படி கேட்கணும், கிழவி குமரியால எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கிழவி சமஞ்சா பார்க்கலாம் பாங்க, ஒரு ஒரு சொல்லுக்காண்டி கிராமத்துல எல்லாம் நாளைக்கு அது நடக்குங்கிறாங்க. ரசகுல்லா கிழவி எல்லாம் குமரியா ரொம்ப ஜெகஜாண்டியான சுகரா, ஆண்களும் சரி பெண்களும் எல்லாரும். நாளை மறுமையில ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, எல்லா மக்களும் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான், நாளைக்கு அந்த சுவர்க்கத்துக்குள்ள யாரும் யாரையும் பொறாமைப்பட மாட்டார்கள், பொறாமை என்ற உணர்வுகள் கலட்டப்பட்டிருக்கும். பொறாமை இருந்துச்சுன்னா உண்மையா இருக்க முடியுமா, பொறாமைப்படுற உணர்வு இருந்துச்சுன்னா கஷ்டம் என்னத்தான் மனுஷனுக்கு அள்ளி கொடுத்தாலும் சரி, அவனுக்கு அந்த பொறாமைப்படுற உணர்வு வரும்பொழுது அவனால நிம்மதியா வாழ முடியாது, கிடைச்சல கொண்டு அனுபவிக்க முடியாது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், சொர்க்கம் ரொம்ப நிம்மதியான இடம், சந்தோஷமான இடம், அந்த இடத்துல இந்த பொறாமை உணர்வு இருந்தா சிக்கல் சொல்லிவிட்டு பொறாமைக்கு வழி இல்லாமல் எல்லா ஓட்டங்களையும் அடைத்து வைக்கிறான். அதுல ஒண்ணுதான், எல்லா பொம்பளைகளையும் ஒரே மாதிரி கன்னித்தன்மையா கொண்டு வந்து நீ பாத்துக்கிறான், ஒரே லெவல்ல ஒருத்தி பார்த்து பொறாமப்பட மாட்டான், இந்த பொறாமப்படுறால அவன் மட்டும் என்னாலும் சிலுக்கு பண்ணி சிலுக்கு பண்ணிடுவான் அப்படின் தான். இங்க அந்த அங்க சொர்க்கத்தை அந்த சோழி கிடையாது, அவன் மூக்கு பாருங்க கத்தி மாதிரி நீளமா இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அந்த சாலி கிடையாது, எல்லாரும் ஊக்கப்படுத்தான், எல்லாரும் கண்ணப்படுத்தான், எல்லாரும் காதப்படுத்தான். இன்னும் சொல்லாங்க, நாளை மறுமையில எல்லா மனிதர்களும் ஆதிப்புதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அத்தனை பேரும் இருப்போம் சொர்க்கத்தில், எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் குறைஞ்சாத்தான பொறாம வரும். நான் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் சோப்பா இருந்தேன்னா அப்போ என்னடா இது, அவன் மட்டும் சோப்பா இருக்கிறோம், நம்மள எல்லாம் கருப்பா படிச்சுட்டானே, உங்க பல்லு நல்லா நல்ல அழகா அடிக்க வச்ச மாதிரி இருக்குது, என் பல்லு மட்டும் கொஞ்சம் துரட்டி மாதிரி நீட்டிக்கு நிக்குது, அப்ப என்ன தரும், அல்ல நம்ம பல்ல இப்படி படைச்சு விட்டானே, அவன் பல்ல மட்டும் அழகா படைச்சிருக்கானே, உங்க கால் நல்ல சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, என் கால் உடனே ஆடிக்கிட்டே இருக்குது, அல்ல இப்படி படைச்சு விட்டானே. நாளைக்கு மறுபடியும் வழியே கிடையாது, ஒருவரை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்படுவதற்கு வழி இல்லாமல் அறுபது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட ஆளுமலைய சலாம் அவர்களை கொண்டு எல்லா மனிதர்களும் இளமை சதும்ப சம வயதோடு ஆண்களும் பெண்களும் வீச்சிருப்போம் என்று திருமலை கூடாது நல்லா சொல்றாங்க. அந்த வசனத்தை எடுத்து சொல்றாங்க அந்த பொம்மலை டைமா, சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னா போகவே மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, நீ கிழவி கிழவியா போக மாட்டேன், கிழவிய குமரியாக்கி எல்லாம் உள்ள தள்ளி விடுவோம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏப்பா நாமளும் குமரியாக போறோம் அப்படின்னு. இது மாதிரி அவள் அந்த சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவையிலையும் ஒரு செய்தி, சொர்க்கத்தை பத்தி உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், அப்படி தகவலோடு சேர்ந்து சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லாத உருப்படி இல்லாத ஜோக்கா போயிடாது. சில நேரத்தில் சில விஷயங்கள் நாம ரசிப்போம், ஆனா செய்தி ஒண்ணும் இருக்காது, முட்டாள்தனமா இருக்கும். ஒரு அஜர்த்த பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார், பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறவரு சில பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, பொதுவாக கேள்வி கேட்டும் கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவு வளரும். ஒரு வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது பாடவர்கள் எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்களோ அதை வச்சுதான் எந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறான் புள்ள அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அவன் கேள்வியை வச்சு புரிஞ்சுக்கலாம், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கு சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்கு கேள்வியே வராது அப்படிம்பாங்க. யார் இந்த ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே அல்லது பயம் நடக்கிற இடத்துக்கு எந்த இடத்துல சரி கிளாஸ் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்த உடனே
வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே எல்லாத்தையும் மைனூட்டா கவனிச்சுட்டே இருந்தார். ஒரு மேட்டை கூட மிஸ் பண்ணல. அவர் சொன்னது 100%. அப்படியே எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அவருக்கு டவுட் வருமா, கேள்வி வருமா? சந்தேகமே வராது, கேள்வி கேட்க மாட்டார். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீக்கா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள். 5 DVD-களாக விலை ₹150 மட்டுமே கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆளுத்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் ஜாக்குகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர்ட் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஆசாமி இருக்கிறான், வந்த உடனே நல்லா அகலமா டெஸ்க் செஞ்சு வச்சிருக்கானே, கையை அப்படி வளைச்சு போட்டு தலையை கீழே போட்டு தூங்கலானே, அதுதான் எல்லாம் முடிஞ்ச உடனே பக்கத்துல தட்டி விட்டேப்பா, எந்த எல்லாம் வாத்தியம் முடிச்சு விட்டாரு கிளம்பு அப்படின்னு சொன்னோட எழுதிப்பானே, இவனுக்கு இங்க அழிய வராது. ஏதாவது டவுட் இருக்கணும்னே நடத்துறது, இது புரிஞ்சது அது புரியல, ஏ ஸ்கோர் பி ஸ்கோர் நீ இருக்கிற சி ஸ்கோர் சொல்லலையே, ஏதாவது ஒரு கேள்வி எப்போ வரும்? அவர் நடத்துற 4-3 புரிஞ்சிருக்கணும், அது 2 புரிஞ்சிருக்கணும், 1 புரிஞ்சிருக்கணும், புரியாத உடனே கேள்வியை கேட்பான். ஒரே அடியா மக்கா இருக்கிறவங்க கேள்வி வராது, ஓவர் அறிவாளிகளுக்கு கேள்வி வராது. அந்த அஜர்த்து மாணவர்கள் பல பேர் கேள்வி கேட்கும்போது ஒருத்த பத்தி கேள்வியே கேட்காம இருந்திருக்கோம், அஜர்த்துக்கு ரொம்ப வருத்தம். எல்லாரும் அறிவாளியா இருக்கிறான், இந்த பையன் மட்டும் இப்படி முட்டாளா இருக்கிறான், என்னடா செய்யறது சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு, தம்பி நல்லா கேள்வி கேட்கணும்பா, கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவு வளரும். அரபியில ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அழகிய கேள்வி கேட்பது கல்வியில் பகுதி. ஒரு கேள்வி வந்து உனக்கு பாதி நாளைக்கு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம், அழகான கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஹீரோ தலையாட்டுறாரு அந்த பையன், ஓகே அஜரத் சொல்லிட்டீங்கல்ல, கேள்வி எது சொல்லிட்டீங்கல்ல, இனிமே ஆள விடுங்க தூள் கிளப்பிடுறேன், கேள்வியை கேட்டு அசத்தி போடுறேன் அப்படின்ட்டான். முதல் நாள் முடிஞ்சு போச்சு, மறுநாள் காலையில அஜரத்து பாடத்துக்கு வந்துட்டார். வந்தா பாடம் நடக்குது, என்ன பாடம்? நம்ம சவுன் நோம்பை பத்தி பாடம் நடக்குது, நோம்பு வைக்க வேண்டிய விதிமுறைகள் அது இது எல்லாத்தையும். அதிகாலை பொழுதுல சூரியன் உதயமானதிலிருந்து சுபுகு சாதிகளிலிருந்து சூரியன் மறைகிற மகரிப நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உறவு இல்லாமல் அத்தனை மக்களும் நோன்பிருக்க கடவீர்கள் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி பாடத்தை நடத்தி அதற்கு முடிச்சிட்டார். முடிச்சவன தலையை எழுந்துச்சு விட்டாரு கிங், நம்ம ஹீரோ நேற்று அட்வைஸ் பண்ணாரு அவரு. அதுல ஒரு க்வெஸ்சன் அஜயத்துக்கு சந்தோஷம் எல்லாம் தாங்க முடியல, நேற்றுதான் சொன்னோம் பையன் எல்லாம் எண்ணெயாகி எண்ணெயில் அப்புறத்து போட்டு பொறிச்சு வந்த மாதிரி நிக்கிறானே, கேளுடா கேளு, யார்கிட்ட கேட்கிற, அஜயத்துக்கு தானே கேட்கிற, கேளு அப்படின்னு. உடனே அவன் கேட்டான், அஜய சூரிய மறைகிற வரைக்கும் நோம்பு இருக்கணும், நீங்க இப்ப சூரிய இன்னைக்கு மறையில என்ன பண்றது அப்படின்னா? அப்பதான் அவர் நினைச்சாரான், தம்பி உன்னை கேள்வி கேட்க சொன்னது ஓம் குத்தம் இல்லடா, ஏன் குத்தம் தசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா மெசேஜ் ஒண்ணுமே இருக்காது. நவீன சலதாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய நகைச்சுவையில் எப்படி இருக்காரு, அப்படி ஒரு நகைச்சுவை சிரிச்சோம்னா சிரிப்புக்குள்ள ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஜவான கை வார்த்தைகளின் மொத்தத்தை கொடுக்கப்பட்டவர்கள் நவீன சலதாசலம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதுக்குள்ள 1000 சட்டங்களை எடுக்கிற அளவிற்கு அற்புதமான தத்ரூபமான வார்த்தைகள் நமக்கு பாடம் நடத்துகிற ஒரு சிறந்த ஆசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாதிரி பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான இது மாதிரியான பல்வேறு தகவல்கள் செய்திகள் சொல்றாங்க. இப்போ நகைச்சுவையை இஸ்லாம் விரும்புது, நகைச்சுவை உணர்வை வளர்க்க சொல்லுது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நகைச்சுவைகளை ரசிக்க சொல்கிறது, சிரிக்க சொல்கிறது, அதுல மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, ஆனால் அதற்கு எல்லை வகுக்கிறது அதான் முக்கியம். உலகத்தில் நீங்க ரசிக்கிறான் நான் சொல்லித்தான் நீ சிரிக்க போறீங்களா கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் மனுஷன் சிரிக்க போறாங்க அதுவும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னாதான் எல்லாம் சிரிக்க போறாங்க உலகத்துல, நபிகள் வர்றதுக்கு முந்தைய மனுஷன் தானே, மனுஷங்கிறத சிரிக்கிற மற்ற பிராணிகள் இருந்து மனிதன் வேறுபடுகிற சில காரணங்கள்ல சிரிப்பும் ஒண்ணு.
மனிதனுக்கு பிரத்யேகமாக அவங்க குறைஞ்சிருக்கும் பார்த்திருக்கிறோம், குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி சில மிருகங்கள் இருக்குது, அதை தாண்டி பெரும்பாலும் மிருகங்கள் இடத்துல சிரிப்பை பார்க்க முடியாது. மனுஷன் சிரிக்கிற ஒரு பிராணியாக இருக்கிறான், இறைவனின் கிஃப்ட் கொடுக்கப்பட்டவன். இப்ப சிரிப்பு என்பது மனிதனுக்கு இயல்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிரிப்பை அத்தனை சமுதாய மக்களும் சிரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாம் எங்கே வேறுபடுகிறது என்று சொன்னால், அந்த சிரிப்பை அனுபவிக்கிற விதம். சிரிப்புக்கு இஸ்லாம் கொடுத்த எல்லை கோடு, சிரிப்பு என்றால் என்ன என்று இஸ்லாம் சொல்லுகிற இலக்கணம். அங்கதான் மத்தமத்த சிரிப்புகளுக்கும் சிரிப்பை பற்றி மற்ற அறிஞர்கள் சொல்லி வைத்த கருத்துகளுக்கும் இஸ்லாம் அப்படின்னு ஒரு தெளிவான வேறுபாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டு. எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் இஸ்லாமுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுவீங்க. அந்த இலக்கணம் உலகத்தில் சொல்ற எல்லா இலக்கணத்தையும் தூக்கி சாப்பிடும், ஆனா கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், எவனுக்கு ஒரு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, பணக்காரன் யாரு, எவன் பணம் இருக்குதோ அவன் பணக்காரன். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், லட்சாதிபதி இருக்கிறான் அவன் பெரிய செல்வன் தெரியா அப்படிம்போம். ஒரு 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறார், அவருக்கு என்ன கோடீஸ்வரர் குரோர்பதி அப்படின்றோம். இது மாதிரி என்னத்தான் சொல்லிவிட்டு நிறைய லட்சங்கள் வைத்திருந்தால், கோடிகள் வைத்திருந்தால் அவரை செல்வம் பெரு என்று நாம புற அரசு விட்டுரும். உலகத்தில் எல்லாரும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தனுக்கு என்ன இலக்கணம் சொன்னாங்க தெரியுமா, கசரத்தில் மால், பொருள் அதிகமாக வைத்திருப்பவன் செல்வந்தன் இல்லை, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் செல்வந்தன். உண்மையில சிந்திச்சு பாருங்க, யாரு செல்வந்தன்? இப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு, என்னுடைய நிலப்பு என்ன? ஐயோ 10 லட்சம் தானே இருக்குது, இன்னும் 2 லட்சம் இருந்தா பக்கத்து பில்டிங்கே வாங்கிடுவேன், ஒரு 4 லட்சம் இருந்துச்சுன்னா ஏத்தாப்புல வச்சிருக்கிற பெட்டிக்கடையும் வாங்கிடுவேன், இன்னொரு 8 லட்சம் இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டுருவேன், இன்னொரு 10 கோடி இருந்துச்சுன்னா குற்றாலத்துல ஒரு ராஜ்யம் பிடிச்சு போட்டு நல்ல பிசினஸ் டெவலப் பண்ணிடுவேன். ஏற்கனவே 10 லட்சம் வச்சிருக்கேன், 10 கோடி வச்சிருக்கேன், ஆனா அந்த 10 லட்சம் எனக்கு பத்தவில்லை, 10 கோடி எனக்கு பத்தவில்லை, வேண்டும் 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 என்று தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறான், ஒரு 1000 ரூபாய் தான் கையில் வச்சிருக்கிறான், சம்பாதிக்கிற மொத்தம் மாசம் சம்பளம் 1000 ரூபாய், 800 ரூபாய் செலவழிச்சான், 200 ரூபாய் மிச்சப்படுத்தினான், வேற யாராவது கேட்டா அவனுக்கு நான் வச்சுக்கப்பாலும் கொடுத்தான், அவனுக்கு மேற்கொண்டு தேவையில்லை, போதும் எல்லாம் கொடுத்து போவோம், 1000 ரூபாய் போடும்பா நிம்மதியா இருக்கும், திருப்தியா சாப்பிடுறோம், குடும்பம் பிள்ளைகளுக்கு பிரஸ் எடுத்து கொடுக்கறோம், பரிசத்து கொடுக்க 200 ரூபாய் மிச்சப்படுத்துறதுல குடும்ப ஓடிவு போகணும்னு நினைக்கிறான். இவனுக்கு மேற்கொண்டு தேவையில்லை. செல்வம் யாருக்கு யாருக்கு தேவையில்லையோ அவன் செல்வந்தனா, யாருக்கு தேவை இருக்கிறதோ அவன் செல்வந்தனா. பணக்காரன் யாரு, அவனுக்கு எல்லா தேவைகளும் போக மிச்சம் பணம் இருக்கணும், ரெண்டுதான் எல்லாம் இருக்குதே, ஆனால் பணக்காரத்தில் அந்த உணர்வு இல்ல, அவன் பணக்காரன் இல்லப்பா, உனக்கு தேவை இருக்குது, தேவை இருப்பவன் ஏழை, தேவை அச்சவன் பணக்காரன். அந்த இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லு, பணம் இருக்கிறவன் பணக்காரன் அல்ல, தேவை இருக்கிறவன் தேவை அச்சவன். உன்கிட்ட தேவை இருக்குதா, பணம் இன்னும் வேணுமா, அப்ப நீ தேவையுடையவன் ஏழை, இல்ல போதும் எல்லாம் போதுமான அளவு இருக்குது, நீ பணக்காரன், உனக்கு இன்னும் தேவையில்லை. இப்படி இஸ்லாம் மத்த உலகத்துல சொல்ற எல்லா இலக்கணத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு தனியார் ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி வீரனை பத்தி சொல்லும்பொழுது, வீரன் யார் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல டெய்லி போய் ஜிம்ல போய் அப்படியே கண்ணக்கட்டையை சுத்தி 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 ஒரு 10 கிலோ 20 கிலோ 50 செட்டுக்கு போட்டு அடிச்சான், 40 ரூபா 50 ரூபா 5 செட்டு 6 செட்டுன்னு அடிச்சான், ஒரே செட்டில் 45 தண்டால் போட்டான், பல்லேஸ்வரி மாதிரி 150 கிலோ தூக்கி தம்முன்னு கீழே போட்டான், நல்ல கொளுத்த உடம்பு, ஏத்தாப்புல ஒருத்த வந்தா ஏறி மிதிச்சு அடிச்சாங்க ஏத்தாள சக்தி ஆயிரும், இப்படி அவன் இருக்கிறானோ அவன் வீரன். ஒத்துக்கோமா இல்லையா, நாம அப்படித்தான் சொல்லுவோம், அவன் ஒத்துக்குவோம், சரிதானே வீரன் தானே, உடம்புல பலம் இருக்குது, மனசுல தெம்பு இருக்குது, எதிரி வீழ்த்துற ஆற்றல் இருக்குது, அழகான வீரன் என்று உலகம் சொல்லும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். போர்க்களத்திலே எதிரியை வீழ்த்துபவன் வீரன் என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்குள்ளே கோபம் என்ற கெட்ட உணர்வு கொப்பளிக்கிற பொழுது உன்னை நீயே கட்டுப்படுத்துகிறாயே, அப்படிப்பட்ட கட்டுப்படுத்துகிற உணர்வு எவனிடத்திலே இருக்கிறதோ அவன் தான் உண்மையான வீரன். அடுத்தவனை கீழே உட்கார வைக்கிறது ரெண்டாவது, உடல்ல ஒன்ன உட்கார வை, ஒன்ன கட்டுப்படுத்தி, நீ ஒன்னையே கட்டுப்படுத்த தெரியும், அடுத்தவனை போய் கட்டுப்படுத்த வந்துட்ட, முதல்ல தன்னை தானே ஆளுபவன் அவன் தான் உண்மையான வீரன். இப்படி சொல்ல சொன்னாங்க.
அது மாதிரி சிரிப்பை பற்றி சொல்லும் போது சிரிப்பு என்பது வேண்டும், நகைச்சுவை என்பது வேண்டும், ஆனால் அந்த நகைச்சுவை உண்மை நிறைந்ததாக. இவ உலகத்தில் சிரிக்க வைக்கிறதாண்டு என்னத்தை வேணாலும் சொல்லலாமா, என்னத்தை வேண்டுமானாலும் சொல்லி சிரிக்க வைக்காத உண்மையை மாத்திரம் சொல்லி சிரிக்க வைக்கி, உண்மையை சொல்லி சிரிக்க வச்சாதான் சிரிப்பு, பொய்ய சொல்லி சிரிக்க வச்சா நாளைக்கு உங்க கணக்குல அல்ல நரகத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டை சேர்த்து பில் பண்ணிட்டான் பிரிண்ட் பண்ணிட்டான் அர்த்தம். பொய்ய சொல்லக்கூடாது, பொய் சொல்லி பேசுகிற அதனால் ஏற்படுகிற சிரிப்பு என்பது சிரிப்பு அல்ல, அப்படி ஒருவன் சிரிப்பு காட்டக்கூடாது. பிறரை புண்படுத்தி இன்னைக்கு உலகத்தில் எப்படி சிரிப்பு, நாலு பேர் சேர்ந்துக்கிட்டானா அஞ்சு பேர் சேர்ந்துக்குவோம் பத்து பேர் சேர்ந்துக்குவோம், எவனாவது ஒருத்தர் ஏமாறி ஒருத்தன் கிடப்பா கிடைச்சாண்டா இன்னைக்கு மாப்பிள்ள அசம்ம மாட்டிக்கிட்டான் கழுவி 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 குடிச்ச வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை பத்தி ஒரே அவனுடைய குறைகளை சொல்லி விமர்சிச்சு கிண்டல் பண்ணி அவன் அப்படியே மனசுக்குள்ள நொந்து போவான். இவன் எல்லாத்துக்கும் சந்தோஷம், நல்ல நல்ல சிரிச்சா நல்ல ஜோக்கடிக்கான் பார்த்தாலும் அடுத்தவன் கிண்டல் பண்ணுவான் அவன் மூக்கு பாரு கொஞ்சம் மாதிரி அப்படின்பான். உடனே இவங்களுக்கு கே 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 பக்கத்துல உட்காந்து சிரிப்பான், டேய் இது பேரு சிரிப்பா, இப்படி சிரிப்பதற்கு பேர் உண்மையான சிரிப்பல்ல, இது உங்களுக்கு உடல் நலத்தை தராது உடல் நலத்தை கெடுக்கும், மன வளத்தை தராது மன வளத்தை கெடுக்கும். யா ஐயோ அல்லது ராமரோ யா எஸ்கர் கௌமும் கௌம் அசா இருக்கும் கைரம் என்கும். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஒரு கூட்டமும் வேறெந்த கூட்டத்தையும் பரிகாசிக்காதீர்கள், கிண்டல் பண்ணாத, மனம் புண்படுற மாதிரி பேசாத, அசாய கூணும் கைரம் என்னும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். பெண்ணையும் கிண்டல் செய்து கேள்வி பேச வேண்டாம், அந்த பெண் இவரை விட சிறந்தவளாக இருக்கக்கூடும். உங்களை நீங்களே குறை கூறாதீர்கள், பட்டப்பெயரிட்டு பிறர் உணவை புண்படுத்தாதீர்கள். இன்னைக்கு இதுவெல்லாம் சிரிப்பின் இலக்கணங்கள். அடுத்தவளை கேள்வி பேசுறது, குறை சொல்றது, அவளை திட்டுறது. சபையில் இன்னைக்கு அரசியல் மேடைகளை பார்க்கிறோம், அரசியல் மேடைகள் என்று சொன்னால் இப்ப ஒரு ஒரு கட்சிக்காரன் பேசலாம், அவனுடைய கட்சியை பத்தி கொள்கையை பத்தி சொல்லு, பிரச்சனை இல்ல, அந்த சாடு உட்கார்ந்துருப்பான். ஆனால் மக்களை சிரிக்க வைப்பவர்கள் என்ன பண்ணுவான், எதிர்கட்சி தலைவரை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டே இருப்பான். அவன் சரியில் நீ என்ன வச்சிருக்கியாவோ உன்னுடைய வண்டவாளத்தை எடுத்து விடு, அவன் சரியில் அங்க போயிட்டா இங்க போயிட்டா அவன் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட உடல் அமைப்பை சொட்ட வந்துட்டான் வழக்கம் வந்துட்டு அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லு. தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனின் மனதை புண்படுத்துகிற சொற்களை சொல்லுகிற பொழுது அப்படியே சபையெல்லாம் என்னமா ஜோக் அடிக்கிறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கைதட்டி சிரிக்கிறாங்க. இஸ்லாம் இந்த சிரிப்பை தடுக்குது. இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் முட்டாளர்கள் தினமா, என்னடா முட்டாளர்கள் தினம், சிரிக்க வைக்கிறதான போய் சொல்லி அர்த்தம் ஏமாத்தி எத்தனை கொலை இருந்திருக்கு தெரியுமா. இந்த ஏப்ரல் ஃபுல்ல லூஸ் தனமா மத்தவங்க அவதூறு சொல்லி கடைசியில எல்லாத்தையும் சொல்ற சொல்லி முடிச்சுட்டு ஏப்ரல் ஃபூல் அதை படிக்காமலே தற்கொலை பண்ணிவிட்டான். சமீபத்தில் ஒரு பிரபலமான நடிகை பேர்ல இருந்த ஒரு பத்திரிகை ஒண்ணு கிசுகிசு எழுதிச்சு, அந்த பொம்பளை நேரா போயிட்டா போய் கோர்ட்ல வழக்க போட்டா 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் கட்டுட்டா அவங்க கோர்ட்டு. அவன் கடைசியில் ஒண்ணு நின்று தூக்கி நிக்கானா ஏப்ரல் ஃபூலுக்கு தான் எழுதுன முட்டாளாக்குறக்காண்டி எழுதுன மத்தவரை முட்டாளாக்கி அதுல என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மூமினை பற்றி சொல்லுகிறது, அல் மூமினு மன் அனின உன்னாஸ், ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னால் அவனிடமிருந்து பிறர் நிம்மதியாக இருக்கணும், ஒன்னால அவன் கஷ்டப்படக்கூடாது. மன் சலிமல் முஸ்லிமோரின் நிசானிகி எதுகி, யாருடைய கலத்தாலும் நாடினாலும் பிற மக்கள் பிற முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறாரோ அவன் முஸ்லிம். இறுதி பேர்வையிலும் சொல்லி காட்டினாங்க, ஹஜ்ஜத்துல் விதா சொன்னாங்க, நீ மற்றவர்களை இழித்து பேசாதே பழித்து பேசாதே பிறருடைய உணர்வுகளை புண்படுத்துகிற விதமாக அவர்களை முட்டாள் படுத்துகிற விதமாக நடந்து கொள்ளாது. பிறரை முட்டாளாக்கி சந்தோஷப்படுறவன் இன்னைக்கு நிறைய சந்தோஷப்படுறான், அதை நினைச்சு சிரிக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அபூதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது அழகா தெளிவா எடுத்து சொன்னாங்க. அபூதாவு ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குல்ல, நிறைய அந்த ஹதீஸ் தொகுப்புகள்ல சுனன் அபூதாவு ஒன்று இருக்கு, அதை தொகுத்த இமாம் 4 ஹதீஸ மேற்கோள் காட்டி இந்த 4 ஹதீஸ்களை ஒருவன் தனது வாழ்க்கையில் கடைபிடித்தான், 4 ஹதீஸ போட்டு இந்த 4 ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த 4 பொங்கலை நீ கடைபிடிச்சா ஒரு தனி மனிதனுடைய 90% இஸ்லாமிய கடமைகள் முழுமையாக தேடி பாதுகாக்கப்படுகிறது அர்த்தம். இந்த 4 தூக்கி போட்டுவிட்டு இஸ்லாத்துல ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்ட இந்த செய்திகள்ல
90% செய்து இந்த நாளுக்குள்ள அடைஞ்சிரும், முடிஞ்ச அந்த நாளை நீ சாதனை பண்ணிக்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்னு சொன்னாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எல்லா காரியங்களும் உனது எண்ணத்தின் அடிப்படையிலே கூலி வழங்கப்படும். எண்ணத்தை சீரா வச்சுக்க, இந்த அதிக பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணு. தொலைப்போறியா அல்லா காண்டி தொலைப்போ, ஜக்காத்து கொடுக்குறியா அல்லா காண்டி ஜக்காத்து கொடு, எந்த ஒரு தர்மம் செய்யறியா அல்லா காண்டி, எதை செய்தாலும் அல்லா காண்டி செய்ய, ஓரளவுக்கு நீ செஞ்ச செய்கைக்குரிய கூலியை பெற்றுக் கொள்வாய். அடுத்து ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு மூமின் தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளட்டும். ரசூலுடைய ஹதீஸ் போட்டு ரெண்டாவது இது, உனக்கு எது சம்பந்தமோ எது தேவையோ மார்க்கத்தின் அடிப்படையில் உனக்கும் பிறருக்கும் எது நன்மை தருமோ அதுல மாத்திரம் கவனத்தை செலுத்தி, மற்ற எல்லா விஷயத்திலுமே மூக்கள் நுழைஞ்சுக்கிட்டு இருக்காது. தேவையில்லாத ஒன்னு இம்மைக்கு பலன் இருக்கணும், அல்லது நாளை மறுமைக்கு பலன் இருக்கணும், ரெண்டுல எதுக்குமே பலன் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சிடாத. மூணாவது சொன்னாங்க, ஒரு மூமின் தனக்கு விரும்புவதே தனது சகோதரனுக்கும் விரும்பட்டும். அந்த ஹதீஸுக்கு போட்டு இதை ஃபாலோ பண்ணு, மற்றவனுக்கு தீங்கு செய்வானா, மற்றவங்க முட்டாளாக்க நினைப்போமா, ஏப்ரல் பூலுக்கு அடுத்தவங்க முட்டாளாக்கி சந்தோஷப்படுற காலகட்டத்தாலே எனக்கு இல்லாம அனுப்பிட வேண்டியது. இவன் நம்பிக்கிட்டு பதவி அடிச்சுட்டு ஓடி விடுறான், வந்த உடனே சொல்றான் ஏப்ரல் பூல் மாப்பிள்ள அப்படின்னு. என்ன ஏப்ரல் பூல், என்ன முட்டாளாக்கி சந்தோஷப்படு, இது உண்மையான நகைச்சுவையா? அதான் ரசூலா அழகா ஒவ்வொரு நாளும் நமக்கு துவா சொல்லி தந்தாங்க, ஒவ்வொரு மனிதரும் தான் வீட்டை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் அல்லாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வுமே இன்னி அஊதுபிக்க மின் அன் அஸில்ல மின் அன் அஸில்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அஸ்லிம அவ் உஸ்லிம அவ் அஜிஹல அவ் யுஜிஹல அலைய. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வீட்டை விட்டு வெளியேறுகிற நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சருகுதலையும் நான் சந்தித்து விடக்கூடாது, வேறு எந்த மனிதரையும் நான் சருகை செய்துவிடவும் கூடாது. உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன், நான் வழிகெட்டு விடக்கூடாது, வேறு எந்த மனிதனையும் வழிகெடுத்து விடவும் கூடாது, பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அநியாயம் செய்துவிடக்கூடாது, பிறரால் அநியாயம் செய்யப்பட்டு விடவும் கூடாது, பாதுகாப்பு தேடுகிறேன். நான் முட்டாளாகிவிடவும் கூடாது, பிறரை முட்டாளாக்கிவிடவும் கூடாது, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு அற்புதமான துவா, எத்தனை பேர் மனப்பாடு பண்ணியிருக்கிறோம் குர்ஆன் ஹதீஸ் பேசுற நம்மள்கிட்ட தான் கேட்கிறேன் நானு, எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இந்த துஆவை படிச்சிருக்கிறோம், வெளியே சொல்லியிருக்கிறோம், அப்படி சொல்லி அதனுடைய பொருளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில வருகிற பொழுது பொருள் உணர்ந்து சொல்லி வெளியில வந்திருந்தா மற்றவனை கிண்டல் பண்ணுவோமா? தேவையில்லாம புண்படுகிற வார்த்தைகளை சொல்லி நகைச்சுவை என்று கைவிட்டு சிரிப்போமா? இது மாதிரியான கேலி கூத்தான பேச்சுக்கள் இருக்குமா? பிறர் மனதை புண்படுத்துகிற நகைச்சுவை அது உண்மையில் நகைச்சுவை அல்ல, நாளை மறுமையிலே உனக்கு நரக நெருப்பை ஊட்டக்கூடிய ஒரு தீஞ்சுவை, ஒரு கெட்ட காரியம் என்று இஸ்லாம் அந்த நகைச்சுவைக்கு இலக்கணம் வகுத்து தருகிறது. பொய் பேசி சிரிக்க வைக்காத, சிரிக்காத, பிறர் மனதை புண்படுத்தி சிரிக்க வைக்காத, அதை பார்த்து நீ சிரிக்காத. அதே மாதிரி அந்த நகைச்சுவை அந்த அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இதா பாக்குறதா இருந்தா, வேதனையான நகைச்சுவை செலவு, நகைச்சுவையினாலே வேதனையை மறக்கிறதுக்கு தான் நகைச்சுவை. ஆனால் சில வேதனையான நகைச்சுவைகள் பார்த்தா நகைச்சுவை மாதிரி இருக்குது, என்னடா லூசரமா இருக்குது, சிரிப்பு வரும். ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்த்தா நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிற நகைச்சுவையாக இருக்கும். இது உதாரணத்துக்கு ஒருத்த ஒரு ரெண்டு பையங்க, ஒரு மாணவன் நல்ல 100 மார்க் வாங்குற மாணவன், நல்ல நல்ல படிக்கிற மாணவன், இன்னொருத்தன் எப்பவும் கோயம்புட்டு வாங்குறவன், ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுறான், காப்பி பார்த்து கள்ளக்காப்பி அடிக்கிறோம் வச்சுக்குவோம், யாரு யார பார்த்து கள்ளக்காப்பி அடிக்கணும்? பூஜ்ய வாங்குறவன் முட்டை, ஒன்னும் படிக்காத முட்டாளு, நல்ல படிக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கணும். இப்ப தலையில நடக்கணும் வச்சுக்குவோம், 100 மார்க் வாங்குறவன் பக்கத்துல கிரிக்கி 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 கோலிமிட்டு கோலிமிட்டியா போட்டு வச்சிருந்தானே, அதை பார்த்து அவனும் தான் பேப்பர்ல படிச்சு மாத்தி எழுதி வச்சாவன என்ன நடப்போம்? என்னடா லூசனமா இருக்கு, சிரிப்பு வருமா இல்லையா? ஆனாலும் உண்மையில வேதனை வரும், நல்ல புள்ள அழகா படிச்சு எழுதி வச்சிருந்தா 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவோம், இந்த காரியத்தை செஞ்சிருக்கா நாம யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அப்படிப்பட்ட கேடுகட்ட நகைச்சுவையை, வேதனை நிறைந்த நகைச்சுவையை சமுதாயத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேல 5.5 மணிக்கு மேல இந்த ரோட்ல இப்படியே ஒரு பெருசா கொடிய பூரா தூக்கிக்கிட்டு மீலாது நபிகளா, எல்லாம் மீலாது நபிகளா, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடுறோம், வேண்டாம் கொண்டாடுறீங்க, அவனுக்கும் கொண்டாடுறாங்க, இவனுக்கும் கொண்டாடுறாங்க, ஊர்ல ஒண்ணுமில்லாத கொண்டாடக்கூடாதா? கேளுக்கூட்டா இருக்குது,
சூப்பரா உலகத்துக்கே பாடம் எடுத்து அற்புதமான நாகரிகத்தையும் சட்டத்திட்டங்களையும் உலகத்திற்கு வழங்கிய உன்னுடைய கலாச்சாரத்தை பிறர் பின்பற்ற வேண்டுமா? ஒண்ணுமில்லாம நரகத்தில் போய் சாக போற அவன் கலாச்சாரத்தை நீ பின்பற்றுவதா? வேதனையா இல்ல? அழகா சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களின் பாதையை பின்பற்றுகிறீர்கள். எந்த அளவிற்கு சிபிரம் விசிபிரி ஜிபிரம், ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம். அவன் என்ன மாதிரியே நீ செய்ய ஆசைப்படுவேன் அப்படி நினைக்காத. யார் நினைக்கணும்? அவன் உன்னை பார்த்து நினைக்கணும். ஏன் நீ 100 மார்க் வாங்கி சொர்க்கம் போறவன், அவன் பூஜ்யம் வாங்கி நரகத்துக்கு போறவன், அவனை பார்த்து காப்பி அடிக்காத. அது வேதனையான நகைச்சுவை, பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கு. இந்த ரவியில இருந்துருச்சு ரசூலுல்லாஹ் பேர்ல பார்த்து மோனிஞ்சிட்டு ஆரம்பிச்சுட்டாங்களா? சரிஞ்சு இறந்துச்சு ரவியில ரவிவாக வந்தாச்சுன்னா அஜித் கொண்டாட்டம் பை நிறையுது, காசு குவியுது. கேட்டா அவர்களை பாடுகிறார்கள், இவர்களை பாடுகிறார்கள், மத்த மத்த சாமிகளை எல்லாம் புகழ்கிறார்கள். நாம் போகக்கூடாதா? போகக்கூடாது, புகழ வேண்டாம். இஸ்லாம் சொல்லுது, நேர்வழி பெற்ற மார்க்கம் உன்னை தடுக்கிற பொழுது நீ என் வெளியே தமிழின் வாழ்க்கையை பின்பற்றிக் கொண்டு அதே மாதிரி பாடல் கலாக்கால சேமும் சொல்லிவிட்டு அந்த வழியில போய்கிட்டு இருக்கிற இந்த 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 கெட்ட உணர்வு இஸ்லாம் கண்டிக்குது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஹுனைன் என்ற யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வழியில பாக்குறாங்க, ஒரு மரத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. என்ன மரம்? பிற சமுதாயத்து மக்களால் வணங்கப்படுகிற மரம். மாளிகையில் எல்லாத்தையும் தூங்க விட்டு மரத்துல போய் கேட்பான். நம்ம மக்கள், தமிழ் மக்கள் நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, மரத்துல கொண்டு போய் தரகால வச்சுக்க பெரிய மரம் இருக்கும், பெரிய வளையல கொண்டு போய் கேட்டு ஏன கட்டி விடுற? வளையல போட்டா நல்ல வளையல் போடுற மாப்பிள்ள சூப்பரா ஒரு இடிச்சவன் வந்து கிடைப்பான், அதுக்கு தான் வளையல் போடுறோம். அது ஒரு தொட்டில் கொண்டு மாத்துவான். என்ன தொட்டில் போடுற? நல்ல சொக்கச்சேர் ஒரு புள்ள வேணும் எங்களுக்கு, தொட்டில வச்சுனா புள்ள கிடைக்கும், அதனாலதான் கேட்டுறோம். இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, இதே மாதிரி அன்றைக்கும் நடக்கிறது. நபிகள் நாயகத்தின் தோழர்களோடு நபி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் பார்த்து விட்டு உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ், ஒரு சின்ன கோரிக்கை. என்னப்பா கோரிக்கை? அவங்களுக்கு மட்டும் என்ன மரம் ஜாத்தான் பார்த்து, நமக்கும் இந்த மாதிரி மரத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிட்டாங்க. தோழர்களே என்ன கேட்கிறிய? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறிய? ஓரிரை கொள்கை, ஒரே இறைவன், ஒரே இறைவன், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உட்கார்ந்துட்டு அவன் இத்து போற மரத்து மாதிரி எனக்கு ஒரு மரம் தான் கேட்கறீங்களே? கோவம் சொல்ல மாதிரிப்பா இருக்குது. அவங்க ஒரு பிளாஷ்பேக். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு பிளாஷ்பேக் போனோம், ரசூல் அதுக்கு பின்னாடி மூசா நபிக்கு ஒரு பிளாஷ்பேக். மூசா நபி கூட்டம் இது மாதிரி தான் கடல்ல இருந்து வெளிவந்தாகலாம். வந்த உடனே பார்த்தா வந்து நிறைய கடவுளை வச்சு மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த அந்த மக்கள் எல்லாம் அந்த கரையில் வந்து சேர்ந்த உடனே அங்கே பல கடவுளர்களை வணங்கி கொண்டிருந்த மக்களை பார்த்துவிட்டு மூசாவிடத்தில் அந்த சமுதாயம் கோரிக்கை வைக்கிறது. மூசாவே அல்லாவிடத்தில் சொல்லி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் நிறைய கடவுளை வாங்கி கொடு. இதுக்காப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், சண்டை போட்டோம், அவன் துரத்த துரத்த ஓடி வந்தோம், ஒரே கடவுளை வாங்கினாலே கஷ்டப்பட்டு கடவுள் படுத்து வெளியே வந்து உட்கார வச்சா எனக்கு அவனுக்கு மட்டும் என்ன ஒண்ணு, எனக்கு அவனுக்கு மட்டும் என்ன ரெண்டு, எனக்கு மட்டும் என்ன ஒண்ணுங்கிறிய டேஞ்சரு. இன்ன ஹாவலாய் முத்தம் தரும் பாவம் திரும்பா காணையாமலும், அவர்கள் எல்லாம் அழிந்து போன தீமைக்குரிய கூட்டம். அதே போன்ற காரியம் இன்றைக்கு சமுதாயத்தில் அரங்கு வருகிறது. இவையெல்லாம் வேதனையான நகைச்சுவை, திருத்தப்பட வேண்டிய நகைச்சுவை. அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த தீமை நிறைந்த நகைச்சுவைகளை தவிர்த்து, பொய்யான நகைச்சுவையை தவிர்த்து, பிறர் மனதை புண்படுத்துகிற நகைச்சுவைகளை தவிர்த்து, அதை தாண்டி நம் சமுதாயத்தில் ஆங்காங்கே காணுகிற பல்வேறு விதமான நகைச்சுவை கலந்த நிகழ்ச்சிகளை ரசித்து மகிழ்ந்து நமது வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு,
மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226 Allah